Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Shakshat Parabrahmam, Tasmai Shri Guruve Namaha. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வார ராசி பலனை பார்ப்போம். இப்போ இந்த வார ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக அபிராமி அந்தாதி பாடல் 17வது பாடலை நாம் பாடி அதற்குண்டான விளக்கம். இது ஒரு அற்புதமான பாடல். நான் ஒவ்வொரு முறையும் அற்புதமான பாடல் தான் சொல்லுவேன் அன்பு நேயர்களுக்கு. இந்த அற்புதன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தமிழில் இருக்கிற அதி சந்தோஷமான வார்த்தை. அற்புதம்னா அதாவது அதை விட மேல் ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்ம அற்புதம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் நிகர் ஒரு பாடல் தனித்தனியாக இதை பாடிக்கலாம். இது அதனால தான் சங்கிலி தொடராக, அதாவது ஒரு பாட்டுடைய முடிவும் ஒரு பாட்டுடைய தொடக்கத்திற்கு முதல் பகுதியாக அமைவதால் இது ஒரு சங்கிலி தொடராக வரும். அதனால் இந்த ஒரு பாட்டை பாடிட்டு அடுத்த பாட்டை நம்ம பாடலாம் அதாவது பாடினால் விசேஷம். இந்த 17வது பாடல், அதிசயமான வடி உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசெயம் ஆனான சுந்தரவள்ளி, துணை ரதிபதி சயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம், மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதாவது இந்த பாட்டுடைய பொருள் என்னன்னா, ரொம்ப அற்புதமான அதிசயமான வடி உடையாள், அழகான வடிவம், அற்புதமான வடிவம், பேரழகு, அழகுல பேரழகு, அந்த அழகை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட வடிவம், அதிசயமான வடி உடையாள். அரவிந்தமெல்லாம் துதிசயம் ஆனான சுந்தர வள்ளி, அதாவது இந்த அரவிந்தம் இந்த உலகம் முழுவதமாக துதிக்கக்கூடியவள். இந்த உலகம் முழுவதமாக அப்படின்னா மேல் உலகம், விண்ணுலகம், அதாவது எல்லா உலகங்களும், ஈரேழு 14 உலகங்களும், அரவிந்தமெல்லாம் திசையும் ஆனான சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி அப்படின்னா ரொம்ப பேரழகை குறிக்கக்கூடியவள். சுந்தரவள்ளி கொடி உடையாள் அப்படின்னும், தேவி அபிராமி அண்ணன் அருளும் பொங்கு எழுடையாள், அத்தனை தாமரை மலர்களும் துதிக்கும் வெற்றி மிகும் முகத்தழகு சுடர் வீசும் கொடி போன்றவள். அப்போ இந்த சுடர் வீசும் கொடி போன்றவள் அப்படின்னா துதிசெயம் ஆனான சுந்தர வள்ளி, அதாவது சுடர் வீசும் கொடி போன்றவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் அழகு. அத்தகைய அம்பாள் ரதி தேவியின் மணாலாகிய மன்மதனை விழியால் எரித்த எம்பிரானின் மனதை விழியால் வெற்றி கொண்டுதான் இடபாகத்தில் அமர்ந்திருக்கிறாள். அதாவது சிவனுடைய இடபாகத்தை வாங்கிய ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம எப்போ பாடலாம் அப்படின்னா பள்ளியார பூஜை அப்போ இந்த பாடலை பாடலாம். சிவபெருமான் கோவிலில் நம்ம இறைவனுடைய பாடல் பாடும்பொழுது அம்பாளை இந்த பாட்டை பாடி நம்ம துதிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பாடல். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு இந்த பாடலை பாடி பள்ளியறை பூஜை பார்த்தால் கல்யாணம் எளிதில் கைகூடும். அதே போல் ரொம்ப மக்கா இருக்கிறாங்க பசங்க, ரொம்ப முடியல, அதாவது ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க, அதாவது ஏனே தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பாடலை பாடி, அதாவது ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சூட்சமம் உண்டு. அதில் நான் சொல்கிறது என்னென்னா, பாட்டுக்கு படிப்புக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு இல்லாத இந்த பாட்டில் எப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் கூடும், கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இந்த பாடலை சிவபெருமான் சன்னதியில் பள்ளியற இரவு பள்ளியற பூஜை அப்போ இந்த பாடலை பாடணும். இந்த பாடலை பாடினா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். அவ்வளோ நல்ல விஷயம் இந்த பாட்டில் எப்படி இருக்குதுன்னா, அதிசயமான வடி உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயமானான சுந்தரவள்ளி, துணை ரதிபதி சயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம், மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதாவது இறைவன் மேலே தவம் இருந்து அன்பு கொண்டு அந்த தவத்தை மெச்சி இறைவன் தன் இடபாகத்தையே இறைவிலக்கி கொடுத்துட்டார்
அப்போது நாம் தவம் அம்பாள் கிட்ட நம்ம வந்து தவம் இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும் பிடிவாதமாக, அதாவது பிடிவா அம்பாள் கிட்ட எப்படி இருக்கணும்னா பிடிவாதமாக இருக்கணும். அந்த பிடிவாதம் எப்படி இருக்குன்னா, அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி ஏகமுகமாக மாற்றி நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து வைராகியமாக வைராகியம் பொருந்தி நாம் அவகிட்ட நம்ம கோரிக்கை வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு திருமணம் தாமதமாக இருந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயத்தை நீக்கி அந்த திருமணத்தை கை கொடுத்து விடும். அதே போல் யாருக்காவது இந்த படிப்பு கல்வி அறிவு ஞானம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வராதவர்கள் வைராகிய மனத்துடன் அம்பாளிடம் இந்த கோரிக்கையை வைத்து, அதாவது குழந்தைங்களுக்கு கல்வி வரலை, அவனுக்கு அந்த ஒரு ஞானம் கம்மியாக இருக்குது, புத்தி ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் இந்த வைராகியமாக இந்த பாட்டை வந்து உட்கார வச்சு குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வச்சா அவனுக்கு எளிதில், அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த வைராகியம் கூடி நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஞான நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை. அற்புத விஷயமான ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடுங்க, பாக்கியத்தை பெறலாம். சிவன் கோவிலில் பள்ளியற பூஜை அப்போ பாடுங்க. இப்போ கன்னி பெண்கள், அதாவது கண் அதாவது கட்டிலம் காளையர்கள் இவங்க எல்லாருமே இந்த பாட்டை பாடினா கண்டிப்பாக திருமணம் பாக்கியத்தை கை கொடுக்கும், பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். எம்டிவி நேயர்களே, இந்த வார ராசி பலனை பார்ப்போம். இப்போது நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் மேஷ ராசி என்பர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உலாவதால், அதை எடுத்த உடனே அஷ்டமத்தில் சந்திரன் கேட்ட நட்சத்திரம் உலாவது திங்கக்கிழமை. அப்போது அனுஷம் கேட்ட வரும்பொழுது இந்த வாரத்தில் மேஷராசன்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த உடனே சார் அஷ்டமத்தில் இருக்கிறார் அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கு, அதெல்லாம் வேணாம் சார். ஒரே ஒரு அற்புதமான நிறைவு, உங்கள் மனைவியை ஒரு விஷயத்துக்கு, அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சார், எனக்கு சந்திராஷ்டமம், நண்பரை கூப்பிட்டுக்குங்க, மனைவியை கூப்பிட்டுக்குங்க, இல்லை கணவனை கூப்பிட்டுக்குங்க, அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற்றிக்கிங்க. அதுக்காக தான் அற்புதமான சூட்சுமத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதிகளாக இருப்பாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு போய் செய்யுங்க, அப்போ விசேஷமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார். அப்போது பாக்கியம் பாக்கிய சொத்துக்கள் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில் சிந்தனைகளையும் வருமான ஸ்தான அதிகாரத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தக்கூடியதை வாய்ப்பு இருக்கும். இங்கே சந்திரன் இப்போ ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பாக்கிய சிந்தனைகள் தொழில் சிந்தனைகள் எல்லாத்தையும் நடத்துகிற லாப சிந்தனைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நடத்துவார். இங்கே லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொழில்ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதி குரு அதாவது சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த காலகட்டத்தில் நடக்குது. கூட சந்திரன் அங்கே இணையும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு தானம் செய்தீர்கள் என்றால் இது பன்மடங்காக உங்களுக்கு பெருகி பாக்கியத்தை கொடுக்கும். அப்போது இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா தானங்களை கொடுக்கணும். எளிய ஒரு பரிகாரம், சின்ன சின்ன விஷயங்கள், பசுமாட்டிற்கு தானம். ஏன் இங்கே பசுமாட்டுக்கு தானம் அப்படின்னா, இங்கே ஆறாம் இடத்துல புத பகவான் வக்ரகத்தில் இருக்கிறார், அஞ்சாம் அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார், இங்கே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார். அப்போது ருணரண சத்ருஸ்தானத்தில் கொஞ்சம் அந்த தைரிய வீரியஸ்தானம் ருணரண சத்ருஸ்தானம் அந்த இடத்துல பலம் பெறும். அப்போது இந்த செவ்வாய் ஆறில் இருக்கும்போது தைரியம் கூடும், ஒரு விதமான ஒரு படபடப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அன்பு நேயர்களே, பசு மாட்டிற்கு உங்களால் முடிந்த ஒரு தானம் இந்த வாரம், இந்த என தர்ம கர்மாதிபதி. அதே போல் யாராவது பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாத, உங்களால் முடிந்த வரை வாங்கி கொடுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கன்னி பெண்கள், அதாவது கன்னி பெண்களுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும். இப்போது கன்னி பெண்களுக்கு தானம்னா
நம்ம போகிற அது எல்லா பெண்களையும் கூட்டு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களும் தப்பாக நினைப்பாங்க. அதனால் நீங்கள் போகும் பொழுது அம்மா கூடையோ இல்லை தங்கச்சி கூடையோ பசங்க கூடையோ, அதாவது எப்படி போனோம் அப்படின்னா, இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஆணோ பெண்ணோ ஒரு பெரியவங்க கூட போயிட்டு கோவிலில் இருக்கிற கோவிலுக்கு வரும்பொழுது, அந்த இப்போ அதுவும் சராசரி நவமி அந்த இதெல்லாம் வரும்பொழுது அங்கே வரக்கூடிய கன்னி பசங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நல்ல, அதாவது தாய் தந்தையரோடு சேர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இந்த விசேஷ வழிபாடுகளை பண்ணுங்கள், பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியதாக அமையும். அன்பு ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும்? இப்போ இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் உள்ளவர், சந்திரக்கேது தொடர்பு இருக்கும். முதல்ல ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சந்திர ராகு சேர்க்கை இருக்கும். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மன குழப்பங்களையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இன்னைக்கு. அதாவது என்னடா இது, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு தனி விதமான ஒரு எல்லாத்துலேயும் ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு தன்மை. என்ன காரணம் அப்படின்னா, லக்னாதிபதி சுக்கர கேது தொடர்பில் இருக்கிறார். அப்போது ஒரு விரக்தி மனநிலை உருவாகும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த விரக்தி வராமல் இருக்கிறதுக்கு தாயார் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், பாக்கியத்தை பலத்தை பெறலாம். இங்கே புதராக சேர்க்க, செவ்வாய் புதர் சேர்க்க, சூரியராக சேர்க்க, இப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு சுகஸ்தானம் வேலை செய்யலை. இப்போ இந்த இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பார். அப்போ எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்படி மறைவு ஸ்தானம் என்பது சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உருவாகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த சந்திராஷ்டமம், ஏன்னா அப்போது ஏற்கனவே மனக்குழப்பம் சஞ்சலம் இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதனால் இந்த வார ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக பெருமாள் கோவில் போங்க. தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக உட்காருங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம். இதை முடிச்சுட்டு இந்த வாரத்தை தொடங்குங்க. அப்போ இந்த வாரத்தில் இதை தொடங்கினீங்கன்னா பாக்கியம் பலம் பெருகும். அப்போ 9ஆம் இடத்தில் சந்திரன் உருவாகக்கூடிய நேரத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படும். அப்போது உங்களுக்கு பலமான ஒரு வாய்ப்புகள், அதாவது எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை 9ஆம் அதிபதி ஆட்சியாகும். 10ஆம் அதிபதி ஆட்சியாகவும் இருப்பதால் தொழில் சிந்தனைகள், பாக்கியங்கள், பலத்தை பெறக்கூடியது, வருமான சிந்தனைகள், யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஒரு பாக்கியமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் வழிபாடு ஏற்றதாக, உகந்ததாக அமையும். அதனால் அன்பு நேயர்களே, பெருமாள் வழிபாடை தவறாமல், பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் உங்களை வழிநடத்தும், பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பு மிதுனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ருணரண சத்ருஸ்தானத்தில் சந்திரன் உலாவுகிறார். அப்போது சந்திரன் ருணரண சத்ருஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்போது அஷ்டமத்தில் அப்படின்னு உலாவும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பார். இந்த ராசியில் சுக்கிரன் 5ஆம் அதிபதி ஆழ்மன சிந்தனைக்கு உண்டானவர், சுக்கர கேது தொடர்போடு அதே போல் சந்திர கேது தொடர்போட இருப்பார். அப்போது வருமானங்கள் ஒரு பிடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனக்குழப்பத்தை ஆழ்மன சிந்தனை, மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனை, தேவையற்ற பயம் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சந்திரன் உலாவும் பொழுது குரு பகவான் 7ஆம் அதிபதி குரு பகவான் நீசமாகவும் 8ஆம் இடத்திலும் மறைவதால் இந்த இடத்துல உங்களுடைய கலத்திரம், நண்பர்களிடம் கவனம் தேவை. கலத்திரம்னா கணவனோ அல்லது மனைவியோ, இங்கே கணவனுக்கோ மனைவிக்கோ இங்கே வந்து ஆபத்து அதெல்லாம் இல்லை. கவனம் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசணும். இப்போ நண்பர்கள் வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது இல்லைப்பா எதுப்பா இந்த வாரம், அவங்கள பேச விட்டுட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேச நம்மளுடைய குறைகளை சொல்லி அவங்கள எதுவுமே பேச விடாத போக வச்சிடும். அப்போ அவங்களுக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடியதாக, எப்போ போனாலும் அவன் தான்டா அவன் குறைய சொல்கிறான், நம்ம எதுவுமே சொல்ல விட மாட்டான்டா, அதனால் உங்கள்கிட்ட வர்றதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே குறைன்றதுக்காக சொல்லலை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறைகள் கூட
இப்போ அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஒரு சின்னதாக பைக் வாங்கியிருப்பார், உங்ககிட்ட வந்து ஆசையாக மச்சான் இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வருவார். அப்போ காட்டுறதுக்காக வரும்பொழுது நாம் என்ன பண்ண, இது என்னடா வண்டி, இதை விட சூப்பர் வண்டி அங்கே இருக்குது, நீ என்ன பெருசாக வாங்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா முகம் அவங்களுக்கு வலுத்துடும். ஒரு மாதிரி கருத்து, ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இவங்ககிட்ட ஏண்டா காமிச்சோம் அப்படின்ற ஒரு நிலைமையும், ஒருவேளை அந்த வண்டி தப்போ அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது நண்பர்களிடம் கவனத்தோடு உங்ககிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி செஞ்சால் இப்போ நம்ம தப்பில்லை. இப்போ நம்மக்கிட்ட கேட்கல, அவர் என்னோரதை யாரோ சொல்லி கேட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த நேரம் அவர் நண்பரை வந்து ஒரு மனதை புண்படுத்தும்படியாக நம்ம பேசுனா அது உங்களுக்கு ஒரு பலவீனத்தையும் தரும். அவன் எப்போ போனாலும் நெகட்டிவாக தான் சொல்லுவான், அவன்கிட்ட தேவையில்லை. அப்போது இன்றைக்கி புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை காட்டுறதை கூட அன்றைக்கி காட்ட மாட்டாங்க. அப்போது இந்த விஷயத்தை நாமளே நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு நண்பர்களிடமோ கலத்திரத்திடமோ பழகும் பொழுதோ பேசும் பொழுதோ கவனத்தோடு காட்டுறேன், ஆ இப்போ புதுசாக இருக்குது நல்லா இருக்குதுப்பா சூப்பர், அந்த ஒரு சின்ன வார்த்தை அவருக்கு ஒரு பேர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பாக்கியத்தை கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அவர் சொல்லணும். ஸோ இது வந்து நான் இப்படியே இருக்கிறதுக்கா, இல்லை நான் இதை வந்து நண்பர்கள் நம்மக்கிட்ட இருந்து ஒரு மனக்கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம், ஜீவ சமாதி வழிபாடு நீங்கள் போயிட்டு சுவாமி கும்பிடுங்க. இந்த ஒரு நண்பர்களுக்கோ நமக்கோ கலத்தரத்துக்கோ எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் கூட இல்லாமல் சந்தோஷமும் சுபவிஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல சந்திரன் உலாவக்கூடிய நேரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மிதுனராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி, பாக்கியாதிபதி, ஒன்பதாம் அதிபதி, எட்டாம் அதிபதி, இங்கே ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, இங்கே பலத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொழில் மீது கவனத்தை ஏற்படுத்துங்கள், பாக்கியத்தையும் பலத்தையும் தரும். இங்கே ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக அமையும். அன்பு கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக அமையும்? இப்போ இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல சந்திரன் உலாவதால் ஆழ்மன சிந்தனைகள் பாக்கியத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. செவ்வாய் மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தைரிய வீரியத்தை பலத்தை பாக்கியத்தை தரக்கூடியதாகும். செவ்வாய் ராசி, அதாவது ராசிநாதன், அதாவது எப்படி இருக்கிறார்னா சூரியனோட வருமான ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைவதால் வருமானங்கள் மேலோங்கக்கூடியதாக இருக்கும், பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம். அதே போல் ஆறாம் இடத்துல ருணரண சத்ருஸ்தானத்தில் சந்திரன் உலாவதால் சந்திரன் இருக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் இங்கே வந்து ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் நீசபங்க ராஜயோகம் பெறுவதாலும் குரு பகவான் வக்ரகம் முற்றி இருப்பதாலும் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பார்வை உண்டு. அதனால் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில், அப்போ இந்த காலகட்டம்னா குரு பகவான் இன்னும் குரு பெயர்ச்சிக்கு நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இந்த நவம்பர் 13க்குள்ளே இப்போது நிறைய பேருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடியது. இது வந்து இந்த ஒரு மாதம்தான் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய பெண்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஆண்கள், இப்போ இந்த வயதாக இப்போ நிறைய பேர்கள் என்கிட்ட வராங்க இந்த கடகராசி என்பர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பார்வை இருக்குது, இந்த நேரத்தில் முடியணும், ஒரு மாதம்தான் இருக்குது குரு பார்வை, அப்புறம் 8க்கு போயிடுவார், அப்புறம் 9க்கு வரும்பொழுது பாக்கியம் வரும், அது இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடியோம். அதனால் இந்த ஒரு மாதம் இருக்கிறதுனாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. மனதை இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு வாழ்க்கை அமையுமானா கண்டிப்பாக அமைவது கடினம். ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி, அதனால் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை நம்ம ஆசைப்படுவதை விட, அதாவது ரஜினி படத்தில் வரப்போ யார் உன்னை விரும்புகிறாங்களோ அவ்வளோ ஏற்றுக்கிறது தான் உனக்கு புத்திசாலித்தனம் அப்படின்வார் அற்புதமாக. நீ ஆசைப்படுறவங்கள விட யார் உன்னை ஆசைப்பட்டுருவாங்களோ அவங்கள நீ ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உண்மையும் கூட
இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பாக்கியத்தையும் பலத்தையும் பெறலாம். அப்போது இந்த நேரத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் உலாகுடையது, குரு பகவானும் ஆறாம் அதிபதி, இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு பேருமே சனி பகவானாவோட சேரும்போது திருமண பாக்கியங்கள். ரொம்ப நீண்ட காலமாக திருமணம் முடியாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக முடியக்கூடிய வாய்ப்பு. கவனமாக இருங்கள், பாக்கியத்தை தரக்கூடியது. இந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஜீவசமாதை வழிபாடு செய்யணும். தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு, காளி வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் செய்தீர்களானால் பாக்கியம் பலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருப்பார். அதனால் திருச்செந்தூர் முருகனை வேண்டி பலத்தை பெறுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும், பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அன்பு சிம்மராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும்? இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா பொதுவாக ராசிநாதன் என்று சொல்களுடைய இரண்டாம் இடத்துல புதன் வீட்டில் உச்ச புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்தக்கூடியதும் வருமானத்தை பலப்படுத்தக்கூடிய யோகம், பாக்கியத்தை தரக்கூடியது. இங்கே சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இங்கே எப்படி இருக்கிறான்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார். அப்போது வருமானங்களும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பாக்கியங்கள் பலத்தை தரக்கூடிய அமைப்பு. இங்கே இந்த சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது சுகங்கள் மீது எண்ணங்களையும் பலத்தையும் பாக்கியத்தையும் இருக்கும். ஒரு வாகனம் மீது ஒரு பலத்தை பாக்கியத்தை தரும். இந்த காலகட்டத்தில் புது வாகனங்கள் சிம்மராசிக்காரர்கள் புது வாகனமோ புது அதாவது எப்படி சொல்கிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் டிவைஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். புதுசு ஒரு புது பொருள், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம், லேப்டாப் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஸ்கூட்டர் வாங்கலாம், எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம், எலக்ட்ரிக் கார் வாங்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அத்தனையும் இந்த கையாளக்கூடிய ஒரு தன்மை வரும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சுக்கிரன் கேது பகவானோட இருக்கா மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும், அதனால் இந்த காலகட்டத்தில் ருண ரண சத்துருஷ்டானம் ஆறாம் அதிபதி வீட்டில் அஞ்சாம் அதிபதி இருப்பதாலும் கடன்கள் வரக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் இந்த காலத்தில் இஎம்ஐ லோன்ஸ் அவைலபிள் அப்படின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து போடக்கூடிய ஒரு தன்மையில் மாற்றலாம். அதனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதி, ஏழாம் அதிபதியாக கூட தான் குரு பகவான் ஐந்தாம் அதிபதி இருப்பார். ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது சந்திர குரு சேர்க்க விரையாதிபதி அங்கே வந்து சஞ்சாரம் செய்வார். அதனால் கவனத்தோடு கடனை வாங்குங்கள், தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. ஏன்னா இந்த கடன் இந்த நேரத்தில் வாங்கினால் உங்களுக்கு ஒரு சிறு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியம் இது வாங்கியே தீரணும் அப்படின்னா வாங்குங்க. ஒரு ஃபோன் இருக்குது, இன்னொரு ஃபோனும் தேவை அப்படின்ற ஒரு நிலை, ஒரு மாடல் நல்லா இருக்குது ஒன்று எடுத்து வைப்பேமே அப்படின்னா அது தேவையற்ற முடிவு, அதனால் வாங்க வேண்டாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக ஃபோன் வாங்கியே ஆகணும், நெசசிட்டி, இப்போ இது போயிடுச்சு, ஹேங் ஆகிடுச்சு, இது பாருங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது, டேமேஜ் ஆகி போச்சு, ஸோ அதனால் நம்ம வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். அதர்வைஸ் அன்பு நேயர்களே, மற்ற நேரத்தில் இந்த மாதிரி கடனில் போய் மாட்டாதீங்க. அது உங்களுக்கு ஒரு சுமையை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆழ்மன சிந்தனையில் ஒரு தேவையற்ற இது தப்பு பண்ணிட்டுமோ தப்பு பண்ணிட்டுமோ ஒரு குற்ற உணர்ச்சியும் கொடுத்துனா இப்போ இல்லை லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா ஐந்தாம் அதிபதி குரு பகவான் நிசமாக இருக்கா, குரு சந்திர யோகத்தையும் இந்த பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த இடத்துல குரு சந்திரன் சனி பகவான் சேர்க்க, அதனால் தேவையற்ற மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானங்கள் குறையக்கூடிய தன்மை. இப்போ ஏற்படும்போது தைரியத்தை அதிகப்படுத்தும், பிற்காலத்தில் அந்த இஎம்ஐ உங்களுக்கு தைரிய குறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து எப்படின்னா வீடு வாசல் மனை வாகனம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கடன் வாங்குங்கள் இந்த வாரத்தில். நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற மனக்குழப்பமோ சஞ்சலமோ இல்லாத இருக்கிறதுக்காக சிவ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனையும், அம்பாள் அதாவது சிவன் கோவில் நீங்கள் எந்த சிவன் கோவிலில் போகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அரு கருணை உள்ளம் கொண்ட அற்புதமான ஒரு தாய் உள்ளம் கொண்டவள் அம்பாள், அவளுக்கு வாசனை மலர்களையும் அதாவது வாசனையான மலர்கள் நல்ல நெய்வேத்தியத்துக்குண்டான நல்ல பழங்களை வாங்கி போய் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள், பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்.
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தும். பாக்கியத்தை பலத்தை பெறணும்னா நீங்கள் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், மிக பாக்கியத்தை தரக்கூடியதாக. அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும்? தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் புதனோட சேர்க்கார். அதீத தைரியத்தை கன்னிராசி நேயர்கள் பெறுவார்கள். இங்கே சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கும்போது சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். சந்திரன் அதிபதி, அதாவது எப்படின்னா சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீசமாக இருக்கிறதோட்டு நீசபங்க ராஜயோகம் நடப்பதனாலும் இந்த காலகட்டத்தில் சுகங்கள் பெரிய அளவில் இந்த ஜாதகருக்கு இல்லை. அப்போது இந்த சுகங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி உச்சமாக இருப்பதால் தொழில் மீது ஆர்வம், பாக்கியம், பலம், அதாவது இந்த இடத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை நிமித்தமாக செய்யக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும் ஏற்றத்தையும் பலத்தையும் தரும். இங்கே அஞ்சாம் இடத்துல சந்திர சனி பகவான் சேர்க்க, சந்திரன் குரு பகவான் சேர்க்க நடக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஆழ்மனதைக் கொண்டான சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களை முடித்து தருவதிலும் ஒரு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீசமாக இருப்பதாலும் சுகஸ்தான அதிபதி நீசமாக இருப்பதாலும் நீச பங்கம் பெறுவதாலும் நண்பர்கள் கலத்தரம் இவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக உண்மையை மறைக்காமல் இருப்பது நலம். அதாவது கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திர ராகு சேர்க்கை இப்போ நடக்கும், அதனால் நம்ம சின்னதாக ஏதாவது போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சா எங்கேயாவது மாட்டிப்பீங்க. ஏன் இந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா, ஆழ்மன சிந்தனைக்கு உண்டான அதிபதி குரு பகவான், அதாவது குரு பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காருவதால் நீசமாக இருக்கிறதால இமீடியட்டாக வெளி காமிச்சிருவார். ஆனால் சனி பகவான் மட்டும் இருந்தால் நீங்கள் எதை நினைச்சாலும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது, அது கிணத்துல போட்ட கல் மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கும், அதை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குரு பகவான் இருக்கிறதொட்டு அது உடனே அடுத்த நிமிஷமே பரவக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிகவும் வெளிப்படையாக இருப்பது சிறப்பு. இது அன்பு நேயர்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம கடைக்கு போகிறோம், இப்போ அம்மா ஒரு கடைக்கு வாங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஒரு கடைக்கு அனுப்புகிறாரு, டேய் இதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்றார், இல்லை கடைக்கு போல் நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும், அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ரேட்டு தெரியும், அவர் வந்து டேய் நீ இதை மட்டும் வரும்போது வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா அந்த ரேட் அவருக்கு தெரியுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இல்லை நாம் வந்து வேறு ஒரு ரேட்டை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு 5 ரூபா 10 ரூபா ஆசைப்பட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்க, ஏன்னா நேற்று தான்டா கேட்டு வந்தேன் இந்த ரேட்டுன்னு சொல்கிற, நீ இப்போ என்னடா இந்த ரேட்டு சொல்கிற, அவர் மனசுக்குள்ளேயே வச்சுப்பார். சரி அப்போ ஃப்ரெண்டு கேட்டான் இந்தப்பா அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க வைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பில்லை போட்டு வாங்கிக்கிங்க, கடைக்காரங்கிட்டே பில்லை போட்டு வாங்கி அப்பா இதா நீ இதை கேட்ட இந்த ரேட்டு இது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை உங்களுடைய நம்பிக்கையை இழக்க வைக்கும். இன்னங்க இதை ஆசைன்னு கூட சொல்லலை, இன்னும் அவர் கேட்ட நேரத்தில் 10 ரூபா கம்மியாக இருக்கலாம், இப்போ நீங்கள் போய் கேட்குற நேரத்தில் புது ஸ்டாக் வந்திருக்கும், அதில் 10 ரூபா அதிகமாக வந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அவருக்கு உணர வைக்கணும். அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா, முடிந்தவரை உண்மையை பேசுங்கள், உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை பாக்கியத்தை தரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு, சுதர்சன வழிபாடு நீங்கள் பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா, சுதர்சனர் வழிபாடு பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ண உங்களுக்கு ஏற்றம் ஆழ்மன சிந்தனைக்குண்டான பலத்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போல் சிவன் கோயில் வழிபாடு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக. சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளை கூட கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு பாக்கியம் பலத்தை தரக்கூடியதாக அமையும். அன்பு துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும்? இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ரெண்டாம் இடத்துல சந்திரன் உலாவார். ரெண்டாம் இடத்துல உலாகக்கூடிய நேரத்தில் வருமான சிந்தனைகள் பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வருமானம், வருமான சிந்தனைகள்,
மூன்றாம் இடத்தில் வளம்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் நீசமாகவும் நீசபங்குமாக இருக்கும், அதீத தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பா சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்மத்தில் சனி பகவான் உலாவதலும் சனி பகவான் குரு பகவான் சேர்வல் தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் பசுமாட்டிற்கு ஒரு அற்புத தானத்தை கொடுக்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பசுமாட்டிற்கு அதாவது கோபூஜை இந்த கோதான் அந்த கோபூஜை இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னா பசுமாட்டுக்கு பச்சரிசி கொள்ளு வெள்ளம் புண்ணாக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சுபிட்சமான காலகட்டமாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, பாக்கியம் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது பெருமாள் கோயிலில் தாயார் வழிபாடு கருட வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்ற பாக்கியம் சுகத்தை நல்கக்கூடியதாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விசேஷமான ஒரு நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேற சுதர்சனர் வழிபாடு பெருமாள் வழிபாடு கருட வழிபாடு நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்து சுவாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற ஏற்புடைய காலகட்டமாக அமையும். அன்பு விருட்சக ராசினியர்களே, இந்த காலகட்டத்தில் சந்திரன் விருட்சகத்தில் சஞ்சரிப்பதால் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக பாக்கியமான ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் செய்யணும். நேராக குலதெய்வத்தாண்ட போங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்தது ஒரு தேங்காய் வெத்தலை பூ பாக்கு பழம் செஞ்சுட்டு வாங்க, யோகமான ஒரு காலமாக அமையும். வருமானஸ்தானம் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் உலாவும் பொழுது வருமான ஸ்தானாதிபதி நீச பங்கமாக ஆவதால் வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை. இது அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஜாதகருக்கு வேணும். ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா கன்னியில் இருக்கிறார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கிறதால இந்த இடத்துல அவர் அதாவது ஆறாம் அதிபதி அவர் தான், இந்த எட்டாம் அதிபதி அதாவது செவ்வாய் இவருக்கு இவரே ஆறாம் அதிபதி. அதே போல் எட்டாம் அதிபதி வீட்டு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் புதன் உச்சமாகவும் செவ்வாயை கூட சேர்வதால் தேவையற்ற ஒரு அமைப்பு இங்கே நடக்கக்கூடியதாக தேவையற்ற என்னென்னா ஆறாம் அதிபதியாக இருப்பதால் ருணரண சத்துருஸ்தானம் எட்டாம் அதிபதியோட சேரும்போது இங்கே தேவையற்ற மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ விருச்சக ராசிக்கு ஏற்கனவே சந்திரக்கேது தொடர்பு ஒரு கடின சுக்கரக்கேது தொடர்பு ஏழாம் அதிபதி கேது தொடர்பு இங்கே ஹாஸ்பிட்டலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நடக்கக்கூடியதாக இருக்கும். இது சார் நீங்கள் சொல்கிறது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு மாதிரி பதட்டப்படுத்துகிறீங்க, நான் பதட்டமே படுத்தலைங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பதட்டப்படுத்துகிற மாதிரி இல்லை. இறைவன் என்பவன் உங்களை ஆளக்கூடியவன், இறை எப்பவுமே நித்தமும் ஆளக்கூடியது. இந்த நவகோள்கள் நமக்கு நன்மை அளிப்பவர்களுக்காக தான் அதாவது நவகோள்கள் யாரும் நமக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் இவர் எனக்கு இது கெடுதல் பண்ணுவார் அவர் எனக்கு கெடுதல் பண்ணுவார் இவர் எனக்கு பண்ணுவார் இது எதுவுமே இல்லை. நாம் நல்லதை செய்தால் அவர்கள் நமக்கு நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்காகவும் பாக்கியத்தை தரணுன்றதுக்காக தான் நவகோள்கள் நம்ம அப்போ நித்தமும் நம்மளை பார்க்கக்கூடியவங்க நவகோள்கள் தான். அப்போ அந்த கோள் சஞ்சாரத்தின்படி தான் நம்ம நடக்கிறோம். நம்ம இப்போ பேசுகிறதும் அதே ரூபத்தில் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா இறைவன் தான் நம்மளை ஆள்றான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு எந்தவித குறையுமே இல்லை. அப்போது இந்த இறைவன் தான் ஆள்றான போது இந்த விருச்சக ராசி அன்பர்கள் நேராக முருகர் கோவில் போங்க. போய்ட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்தது ஒரு இளநீர் அபிஷேகம் இந்த வாரத்தில் முருகர் கோவிலில் நீங்கள் ஒரு இளநீரை கொடுத்து நீங்கள் போயிட்டு முருகர் கோயிலில் உங்களால் முடிஞ்ச இளநீர் கும்பிடுங்க. சந்தனம் கொடுக்கலாம், பன்னீர் கொடுக்கலாம், ரோஜாப்பூ மாலை கொடுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் முருகர் கோயிலில் பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாக்கியமான காலகட்டமாக அமையும். தேவையற்ற மனக்குழப்பம் சஞ்சங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வருமானத்தையும் பாக்கியத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக தொழில்கள் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டம். அதனால் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய வழிபாடாகும். அதனால் இதை கண்டிப்பாக
பார்க்குறவர்கள், அதாவது உங்களை பயமுறுத்தவோ எதுவோ, சார் எனக்கு நேரமே இல்லை, தவறில்லை, முருகான் வீட்டில் இருந்தே முருகர் நாமத்தையும் கந்த சஷ்டியும் கந்த குரு கவசத்தையும் கேளுங்க, அது போதும். அதனால் நீங்கள் போக முடிந்தவர்கள் போங்க, போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே அந்த கந்த குரு கஷ்டம் கந்த சஷ்டி இதை கேட்டுட்டு முருகர் சன்ன, அதாவது உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோலேயே முருகரை மனசார நினைங்க, அவரே உங்களை கூட்டின்னு போய் அந்த கோயில் மண்டலையும் நிறுத்துவார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாக்கியமான காலகட்டம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் சந்திரன் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போது இந்த விரயத்தில் இருந்து விரயாதிபதி எங்கே இருக்கிறன்னா பத்தில் இருக்கிறார். அப்போ தொழில் மூலமாக வரக்கூடிய அமைப்பு, அந்த வருமானம் மேக்சிமம் ஏதாவது ஒரு செலவில் இருக்கும், அது சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் சந்திரன் இந்த இடத்துல எப்படி இருப்பார்னா ஜென்மத்தில் வந்து சஞ்சாரம் செய்வார். ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள், ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக அமைக்கும். இந்த இடத்துல சந்திர ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து நீசபங்கமாவதால் வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புத பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். பத்தாம் அதிபதி சூரிய பகவான், அதாவது பத்தாம் இடத்துல புத பகவான் உச்சமாகவும் சூரியனா பாக்கியாதிபதி சேரும்போது தொழில் மூலியமாக பாக்கிய சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை பாக்கிய சொத்துக்களுக்காக உங்களுடைய வருமானத்தை செலவிடக்கூடியதாக அமையும். அதனால் இந்த காலகட்டத்தில் கலத்திரத்தின் மீது கவனத்தை செலுத்துங்கள், நண்பர்கள் மீது கவனத்தை செலுத்துங்கள், குழந்தைகள் மீது கவனத்தை செலுத்துங்கள். இந்த காலகட்டம் ஏன் குழந்தைங்க மீது சொல்கிறேன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ன காரணத்தோடு உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் சார் திடீர்னு குழந்தைய சொல்கிறீங்க, திடீர்னு வேலையை சொல்கிறீங்க, திடீர்னு வந்து தொழில் ஸ்தானத்தை சொல்கிறீங்க, திடீர்னு வந்து கலத்திரம் சொல்கிறீங்க, திடீர்னு சுகஸ்தானத்தை சொல்கிறீங்க, இதெல்லாம் கேள்விகள்லாம் வந்துடுது. இங்கே வருமான ஸ்தானம் சனி பகவான் ஆட்சியாக இருக்கும்போது வருமான ஸ்தானத்தில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும், சுகஸ்தானம் நீசமாக இருக்கும்போது உங்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல நீசமாகவும் நீசபங்கமாக இருப்பதால், நான்காம் சுகஸ்தானாதிபதி நீசமாக இருப்பதால் சுகங்கள் மேலாங்காது, அதை அனுபவக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்களை ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு இதுலேயோ அனலைஸ் பண்ணுறதுன்றது, அப்போ இது கூடையே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் தூக்கம் எங்களுக்கு மனதளவில் பாக்கியத்தில் நினைவு, அதாவது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று மணங்குவது உன் மலத்தால் அழுதாமறை அரும்பொருளே அருளே உமையை இமை தண்டு பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்ற மாதிரி அம்பாள் பெற நித்தமும் சொல்ல 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 இது மனதிலோடு ஓடிக்கொண்டே இருக்கும். நித்தமும் இன்றைக்கி இந்த ராசி, இன்றைக்கி இந்த பலன், இந்த நட்சத்திரம், இந்த ஓரை, இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த ராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், அப்போது நீங்கள் சுகங்கள் இல்லை தொழிற்சானம் உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்க, பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார். குலதெய்வ வழிபாடு இங்கே ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு யோக பலனை தரக்கூடிய வாரமாக அமையும். அன்பு மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் சந்திரன் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார். இந்த விரயாதிபதி குரு பகவான் இந்த சனி பகவானோட சேர்வார் ராசி இடத்திலேயே சந்திப்பார். இந்த காலகட்டத்தில் விரயங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டு. அனைத்து சுப விரயங்களும் மேற்கொள்ளுங்கள், யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல லாபாதிபதி என்று சொல்ல பாக்கியஸ்தானத்தில் எங்கே நிற்கிறாருன்னு பாருங்கள், ஒன்பதாம் இடத்துல நிற்பார். சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துலையும் புதன் வீட்டிலையும் நிற்கும் போது இந்த இடத்துல ஆறாம் அதிபதி சேரும்போது இந்த இடத்துல விரயங்கள் இருக்கணும். அதனால் சுப விரயங்களாக மாற்றுங்க. இந்த முறை ஆயுத பூஜைலாம் வருதுங்களா, ஆயுத பூஜை இந்த இதெல்லாம் இருக்குதா, வீட்டில் தடப்படலாக கூட பாக்கியமாக பலமாக செய்யுங்க, விசேஷ வழிபாடாக செய்யுங்க, கோவில் குளங்களுக்கு விசேஷமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக அமையும். சனி பகவான் ஆட்சியாக இருக்கிற ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிற ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது குரு பகவான் விரையாதிபதி சேரும்போது விரயங்கள் மேலோங்கி இருக்கும். இங்கே ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள், சனி பகவான் புத பகவான் சேர்க்க சனி பகவான் சூரிய பகவான் எட்டாம் அதிபதியோட சேருவார். சனி பகவான் செவ்வாயை கூட சேர்க்க லாபாதிபதியோட சேர்க்க இங்கே சுகஸ்தானாதிபதியோட சேர்க்க, அப்போது இந்த இடத்துல
கவனத்தோட ஏழாம் அதிபதி சந்திரன் இங்கேயே வந்து சேர்வார். அப்போ குரு பகவான் சந்திரன் எல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு சந்திர சூரிய சேர்க்கை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நாடி விதியில் இந்த மாதிரி சேரும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கோவில் வழிபாடு செய்வது ஒரு இந்த நேரத்தில் கரெக்டான விஷயமாக இருக்கும். கோவில் வழிபாடு நேராக கோவிலுக்கு போங்க, செலவு பண்ணுங்கள். நீ இல்லை இந்த ஆயுத பூஜைக்கு நல்லா செலவு பண்ணுங்கள். ஒரு சுபிட்சமாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு அதாவது ஆடையுடன் இதெல்லாம் கையில் இருப்பு இருக்குதா செலவு பண்ணுங்க. ஒரு நாலு பேருக்கு ஒரு தர்மங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுங்க. அதாவது பட்சி பறவைகளுக்கு இந்த இந்த ஜாதகக்கார் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, காக்காய்க்கு நிறைய தீவனம், இந்த எப்படின்னா பொறி கடலை பொறி வந்து இந்த காக்காய்க்கு காலையில் அந்த வந்து அந்த பூந்தி மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா, இல்லை பழங்கள் இந்த சிறு சிறு பழங்களில் வந்து நீங்கள் போட்டிங்கனாலோ, இல்லை எள் கலந்த உரு எள் கலந்த சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு காகத்துக்கு நிறைய நீங்கள் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் செய்ய செய்ய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், அதனால் பெரிய ஒரு நிறைய பேருக்கு ஒரு தப்பான கருத்து. மகர ராசிக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான், லக்னாதிபதியே சனி பகவான் தான். அவர் அங்கே ஆட்சியாக இருக்கும்போது எப்படி அவரே வந்து ஒரு இங்கே தீமையோ நன்மையோ நாம் செய்யக்கூடிய புண்ணிய பலத்தில் தான் இருக்கிறது. நான் ஒருத்தருக்கு தீமை செஞ்சுருந்தா அந்த தீமை என்னை வந்து பின்னாடி அடையும். நான் இந்த காலகட்டத்தில் நன்மையே செய்வோம், அந்த நன்மை பிற்காலத்தில் நன்மையாகவே வந்து நடக்கட்டும். நாம் யாரோ ஒருத்தரையும் கெட்டு போகணும்னு சொல்லவே சொல்ல, நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரவே கூடாது. இப்போ அன்பு எம்டி விநேயர்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தாக நீங்கள் ஒரு வைராகியமாக எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸே வர வேணாம், எல்லாருமே நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, நான் யார் கேட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், இந்த வார்த்தை தான் உங்கள் மனசில் வரணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட எதை கொடுக்கல கடவுள், எல்லாமே கொடுத்துருக்கான். அதாவது சோர்ந்து உட்கார்ந்துட்டா நம்மளை போல சோம்பேறி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எழுந்திரிச்சு உக்காந்துட்டா நம்மளை போட சுறுசுறுப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த ஒரே ஒரு விஷயம் மனசில் ஒன்றும், நம்ம தான் இந்த உலக, அதாவது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொருவது ஹீரோ உண்டு. நான் கமலை போல் இருக்கிறேன், நான் ரஜினி போல் இருக்கிறேன், நான் அவரை மாதிரி பேசணும், நான் இவரை மாதிரி பேசணும், நான் எனக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் விட்டுணும் நேயர்களுக்கு. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு, நான் மகர ராசி என்பவர்களுக்காக மட்டும் எல்லாருக்காகவே சொல்கிற ஒரு கருத்து, நான் நானாக இருந்தால் கீதா உபதேசம்தான், நான் நானாக இருக்க விரும்புகிறேன், நான் இப்படி தான் என்னான்னு வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கணும், நான் பிடிவாதமாக இருக்கணும், நான் இப்படி தான் அந்த மாதிரி இல்லை, நான் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நாலு பேருக்கு தர்மங்கள் கொடுக்கறதில் இருக்கணும், யோகத்தை கொடுக்கணும். நீங்கள் கொடுப்பதில் இன்பம் கண்டு விட்டால் உங்களுக்கு இறைவன் கொடுப்பதில் இன்பம் காண்பான். நீங்கள் ஒருத்தருக்கு கொடுங்க, இன்னொருத்தருக்கு கடவுள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பான். அந்த விஷயம் கரெக்டாக நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செலவினங்களை பற்றி கவலைப்படாமல் செலவுகளை செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள். இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோக காலமாக அமையும். இதை எப்படி கோவில் பரிகாரமாக எந்தெந்த கோயிலெலாம் போக முடியுமோ, பெருமாள் கோயில், அம்பாள் கோயில், இது பாக்கியமாக நீங்கள் போயிட்டு வாங்க, பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு இவ்வாறாக இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து சனி பகவான் ஆட்சியாக தான் இருக்கிற குரு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருப்பதாலும், சனி பகவான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானோடு இணைகிறார். அப்போ குரு பகவான் சனி பகவான் தர்ம கர்மாதிபதி பன்னெண்டாம் இடத்துல சேரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல விரயங்கள், சுப விரயங்கள் இருக்குது, சுப விரயங்களை செய்யுங்கள். ஆழ்மன சிந்தனை அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதாலும் இங்கே உச்சத்தில் இருக்கிறதால இந்த இடத்துல ஏழாம் அதிபதி சூரியன், ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் சூரியராக சேர்க்க இருக்கிறதாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சுப விரயம் நண்பர்களுக்காகவும் கலத்தலத்துக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த இப்போ சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார், பத்தாம் அதிபதி செவ்வாய்
ஏழாம் அதிபதியோட சேரும்போது வரக்கூடிய வருமானங்கள், தொழில் சிந்தனைகள், வருமானங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கலத்தத்துக்கோ நண்பர்களுக்கோ பயன்படக்கூடிய வகையில் அமையும். அப்போது அந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் அதிபதி மூலியமாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நண்பர்கள் மூலியமாக கலத்திரத்தின் மூலியமாக நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, தொழில் சிந்தனைகள் வருமானத்தை வரக்கூடிய ஒரு தன்மை, அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இங்கே விரயங்கள், விரயங்கள் யார் மூலியமாக நண்பர், இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோ, நண்பர்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குவதோ, இல்லை கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோ, இந்த இடத்துல விரயங்களை தரக்கூடிய காலகட்டமாக அமையும், சுப விரயமாக மாற்றிக்கொள்ளும். இப்போது பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அந்த ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பன்னெண்டாம் அதிபதியாக கூட சேரும் பொழுது லாபங்கள் கரையும். அப்போது இந்த இடத்துல தொழில் சார்ந்த ஒரு அமைப்புக்கு அதை பயன்படுத்துங்கள், யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல ராகு பகவான், பத்தாம் இடத்துல கேது பகவான், உச்சி சிந்தனை ஸ்தானம் சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதியும், ஒன்பதாம் அதிபதியும் கேது பகவானோட சேரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் சர்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள், பாக்கியத்தையும் பலத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோட சேரக்கூடிய காலகட்டத்தில் இங்கே ரெண்டாம் அதிபதி ராகுவோட சேரக்கூடிய காலகட்டம் அமையும். அதனால் நேயர்களே, இந்த சர்ப வழிபாடு உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக அமையும். அன்பு மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் பத்தாம் அதிபதி குரு பகவான். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் சேர்க்கிழப்பார். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் சிறு சிறு மனக்குழப்பங்களும் சஞ்சங்களும் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த இடத்துல தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன் கேதுவோட பிடியில் இருப்பதாலும், எங்களுக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பிடியில் இருப்பதாலும் உங்கள் உடல் மேல் உங்களுக்கு கவனம் தேவை. இந்த இடத்துல திடீர்னு என்னடா ஒரு ட்விஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குதா அப்படின்னா, மீனராசி என்பவர்களுக்கு யானைக்கு பரிகாரங்கள். எதுக்காக இந்த யானைக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் ஒரு மாதிரி ஒரு வேதனை வலி துக்கம் இதெல்லாம் நடக்குமா, நடக்க வாய்ப்புண்டு. உடல் ரீதியான மன ரீதியான மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் நடக்குமா, நடக்க வாய்ப்புண்டு. ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார், ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இங்கே சுகஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் புதன் செவ்வாய் சேர்க்கையில் இருப்பார். அப்போது இந்த இடத்துல வருமானம் கலத்தரத்தின் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த இடம் உங்களுக்கு ஒரு பாக்கியமான இடமாக மாறணும், வருமானம் நிற்காமல் வரணும், பெருகணும், பாக்கியம் பலத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கணும். ஆனால் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார், குரு பகவான் இந்த இடத்துல ஏன் நண்பர்கள் மூலியமாக கலத்தரத்தின் மூலியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, பத்தாம் அதிபதி இங்கே நீசபங்க ராஜயோகத்தில் நீசமான முறையில் இருக்கிற தொட்டு நம்ம தொழில் ஸ்தானம் பலம் இல்லை, பலம் பெறலை. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல. இது எது வரைக்கும் இருக்கும், நமக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் இருக்கும். குரு ராகு சேர்க்கை நடக்கும், சனி பகவான் சேர்க்கை நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது இந்த இடத்துல தொழில் ஸ்தானம் லாபத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல அப்பியும் பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருப்பார். அப்போது நீங்கள் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் யானைக்கு, அதாவது கஜமுகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஜமுகன் யானைக்கு நீங்கள் வந்து கரும்பு, வாழைத்தண்டு, வாழைப்பழம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய, அதாவது இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய், இந்த பூசணிக்காய், அதாவது யானைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கோசு காய்கறி. இந்த மாடு மட்டும்தான் காய்கறி சாப்பிடும் அப்படின்றதில்ல, கேரட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், காய் என்னென்ன பீட்ரூட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், கரும்பு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், முள்ளங்கி மாதிரி வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் காய்கறி கூட வெள்ளரிக்காயெலாம் வாங்கி கொடுக்கலாம், யானைக்கு அவ்வளோ சிறப்பாக சாப்பிடும், கோஸ் மாதிரிலாம் வாங்கின்னு போய் கொடுங்க,
ரொம்ப சுபிட்சமாக சாப்பிடும். அந்த மாதிரிலாம் யானைக்கு நீங்கள் வாங்கி உங்களுடைய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்து அற்புத பரிகாரம், இது ரொம்ப ரொம்ப விசேஷ பரிகாரம். அதே போல் ஆணை மகன் சொல்லக்கூடிய கணபதியை நீங்கள் நித்தமும் தொழுதுகிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலமாக மாறிவிடும். தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும், பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அன்பு எம்டிவி நேயர்களே, இதுவரை சொன்ன பரிகாரங்கள் அனைத்தும் என்னுள் இருந்து என்னுடைய இறைவன் குருநாதர் சொன்ன பரிகாரங்களே அன்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை. எம்பெருமான் பரபெருமான் அதாவது குருநாதர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அன்பு எம்டிவி நேயர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி யோகத்தையும் பாக்கியத்தையும் பெற வேண்டும் என்பது எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். அன்பு எம்டிவி நேயர்களே, நவநாயகர்களும் நமக்கு நன்மை அளிக்க, நாம் நலமுடன் வாழ, இந்த வாரம் இனிதே அமைய எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.